வணக்கம். பெண்கள் தலையில் பூ வைப்பதால் இவ்வளவு நன்மைகளா? உலகம் முழுவதும் 38,000 கோடிக்கு மேல் பூ வகைகள் உள்ளன. ஆனால் 1,000 கோடி பூக்கள் மட்டுமே தற்போதைய நடைமுறையில் உள்ளன. அதிலும் 500 கோடி பூக்களே மருத்துவத்திற்கு பயன்படுகின்றன. பெரும்பாலான பூக்கள் மணமூட்டிகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. பூக்களை சூடும் கால அளவு முல்லைப்பூ 18 மணி நேரம், அல்லிப்பூ 3 நாள் வரை, தாழம்பூ 5 நாட்கள் வரை, ரோஜாப்பூ 2 நாட்கள் வரை, மல்லிகைப்பூ அரை நாட்கள் வரை, செண்பகப்பூ 15 நாட்கள் வரை, சந்தனப்பூ 1 நாள் மட்டும், மகிழம் மற்றும் குறுக்கத்திப்பூ சாப்பிடும்போது மட்டும் சூடிக்கொள்ளலாம். மந்தாரைப்பூ, பாதிரிப்பூ, மாசிப்பூ இந்த பூக்களின் வாசம் இருக்கும் வரை மட்டும் சூடிக்கொள்ளலாம். பூக்களின் பயன்கள்: ரோஜாப்பூ தலை சுற்றல், கண் நோய் போன்றவற்றை குணப்படுத்தும். மல்லிகைப்பூ மன அமைதிக்கு உதவும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும். செண்பகப்பூ வாதத்தை குணப்படுத்தும், பார்வை திறனை மேம்படுத்தும். பாதிரிப்பூ காது கோளாறுகளை குணப்படுத்தும், செரிமான சக்தியை மேம்படுத்தும், காய்ச்சல் கண்ணெரிச்சல் போன்றவற்றை சரி செய்யும். செம்பருத்திப்பூ தலைமுடி தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும். மகிழம்பூ தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும், பல்வலி, பல் சொத்தை உள்ளிட்ட பல் குறைபாடுகளை நீக்கும். வில்வப்பூ சுவாசத்தை சீராக்கும், காசநோயை குணப்படுத்தும். சித்தகத்திப்பூ தலைவலியை குறைக்கும், மூளை சுறுசுறுப்பாக இயங்க உதவும். தாழம்பூ நறுமணம் வீசுவதோடு சீரான தூக்கத்திற்கு உதவும், உடல் சோர்வை நீக்கும். தாமரைப்பூ தலை எரிச்சல், தலை சுற்றல் போன்றவற்றிற்கு இது சரியான தீர்வு. மன உளைச்சலை நீக்கி மன அமைதிக்கு வழிவகுக்கும். தூக்கமின்மையை நீக்கி சீரான தூக்கத்தை ஊக்குவிக்கும். கனகாம்பரம்பூ தலைவலி மற்றும் தலைபாரத்தை சரி செய்யும். தாழம்பூ, மகிழம்பூ, சந்தனப்பூ, ரோஜாப்பூ, செண்பகப்பூ போன்றவை வாதம் கபத்தை குறைக்கக்கூடியவை. பூக்களை சூடும் முறை: பூக்களை காதின் மேல் மற்றும் கீழ் நுனியின் இடைவெளியில் சூட வேண்டும். உச்சந்தலையிலோ கழுத்து பகுதியிலோ பூக்கள் தொங்கும்படி சூடக்கூடாது. மனமுள்ள பூக்களை வாசனை இல்லாத பூக்களுடன் சேர்த்து சூடக்கூடாது, அது கூந்தல் வளர்ச்சியை குறைக்கும். ஜாதி மல்லிகை பூ, செவ்வந்திப்பூ, பாதிரிப்பூ, மகிழம்பூ, செண்பகப்பூ, சந்தனப்பூ, ரோஜாப்பூ போன்றவற்றை கனகாம்பரத்துடன் சேர்த்து சூடினால் மிகவும் நல்லது. மந்தாரை, தாமரை, செவ்வரளி, கருங்குவளைப்பூ போன்றவற்றுடன் கற்பூரத்துடன் சேர்த்து சூடினால் மன அமைதி பெற உதவும். மல்லிகைப்பூ குளிப்பதற்கு முன் சூட வேண்டும். முல்லைப்பூ, வில்வப்பூ குளித்த பின் சூடலாம். உடலில் எண்ணெய் தேய்க்கும் போது தாழம்பூ சூடலாம். பூக்களை சூடினால் ஏற்படும் நன்மைகள்: பூக்களில் உள்ள பிராண ஆற்றல் மூளை செல்களால் ஈர்க்கப்பட்டு நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகளின் சீரான இயக்கத்திற்கு உதவுகிறது. இந்த பிராண ஆற்றலானது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதிக்கு உதவுகிறது. தலையில் பூ வைப்பது மன மாற்றத்திற்கு உதவும். ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்க்கும் தன்மை கொடுக்கும். மன அழுத்தத்தால் ஏற்படும் செல்லிழப்பை தடுக்கிறது. பூவின் மனமானது உடல் செல்களுக்கு புத்துணர்வை அளிக்கிறது, மன மாற்றத்திற்கு உதவுகிறது, மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது, மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.